Hi friends, welcome to Agathiyan channel. இன்னைக்கு டிஷ் பார்த்தீங்கன்னா வாழை தண்டு முருங்கை கீரை பொரியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு வாழைத்தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைத்தண்டு நறுக்கினதுமே கருத்துரும். அப்படி கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து தண்ணியில் மோர் கலந்து வச்சுட்டு அதில் வாழைத்தண்டை நறுக்கி போட்டால் கருத்து போகாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை, பெரிய வெங்காயம் ஒன்று, ரெண்டு காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவல், ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வாழைத்தண்டு சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாழைத்தண்டை நல்லா வேக வச்சுக்கலாம். வாழைத்தண்டு வெந்த அப்புறம்தான் முருங்கைக்கீரை சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வாழைத்தண்டு மூடி போட்டு வச்சாச்சு. நல்லா வெந்த அப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம். வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு. முருங்கைக்கீரை சேர்த்து கிளறிக்கலாம். கீரை வெந்ததும் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைத்தண்டு முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.